மற்றவங்களை சிரிக்க வச்சு அவங்க இதயம் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அதை விட ஒரு சோகமான நியூஸ் இருக்க முடியுமா? இந்திய சினிமா மேலும் கொண்டாட தவறிய ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய செலிப்ரேஷன் போஸ்ட் தான் இது. வணக்கம், திஸ் இஸ் பிகே ஃபார் லாஃபிங் புத்தா. எனக்கு விவேக் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததே அவருடைய பன்முகத்தன்மை தான், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அவர் ஒரு காமெடியன் தான் அப்படின்னு சின்ன சர்க்கிள்குள்ளே நியாயமாக அவரை அடக்கக்கூடாது. விவேக் சாரோட பீக் பீரியட் ஒன்று இருக்குது, லேட் 90s லேட் 2000s சொல்லலாம். அதில் அவர் கிடைக்கிற கேப்லலாம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சோஷியல் மெசேஜஸை சொல்லி சின்ன கலைவான ஜனங்களின் கலைஞன்னு சொல்லி பேரெடுத்தவர். அவருடைய காமெடி ட்ராக் இருக்குங்கிறதுக்காகவே விற்று போன படங்கள்லாம் இருக்குது. அவருடைய மிகச்சிறந்த கருத்துக்களை காமெடி மூலமாக பேக் பண்ணி கொடுக்கறதுல ஒரு பெரிய வித்தகர். இதெல்லாம் அதுக்கு சாம்பிள். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா? சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அடடா, ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. ஆமாடா, அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டர் ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா? ஆயிரம் பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதுடா சாமி. இதெல்லாம் மீறி ஆரம்ப கால விவேக் அவர்கள் ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் அக்கறை பச்சைன்னு சொல்லி ஒரு டிவி சீரீஸில் நடிச்சிட்டு இருந்தார், காமெடி ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். அதில் அவர் தான் லீட் ரோல். ஆனால் அவரை வந்து அதுக்கு முன்னாடியே கேபி சார் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஒரு வீடு இருவாசல் படத்துக்கு கேபி சார் லொக்கேஷன் போயிருக்காரு, வாட்டர் ஃபால்ஸ் பேக்ட்ராப்பு. போன இடத்துல அவர் ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது பார்த்தா வானவில் ஒன்று வந்திருக்கு, ரெயின்போ. அந்த ரெயின்போவை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. கேபி சார் விவேக் அவர்கள்கிட்ட வந்துட்டு, விவேக் உனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது, நான் ஷார்ட் செட் பண்ணுறதுக்குள்ளே ரெயின்போ பற்றி நீ ஒரு 4 வரி கவிதை சொல்லணும் அப்படின்ட்டு அவர் போய் ஷார்ட் செட் பண்ணியிருக்காரு. அந்த 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கவிதையை குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த விவேக் அவர்களுக்கு 3 லைன் தான் தோணியிருக்கு. ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி கேமராவை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 3வது லைன் அவர் சொல்லி முடிக்கும்போது டக்குன்னு அவருக்கு 4வது லைன் தோணியிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த சீன்லேயே தெரிஞ்சிருக்கும். ஆஹா, வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டர் கலரா, அர்ச்சுனன் வில்லனும் கனவு போஸ்டர், ஆண்டவன் தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர். அவரை பற்றி இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்ன ரோல் தான் நடிப்பேன், இந்த ஆளுங்களோட தான் நடிப்பேன் அப்படின்னு எந்த வரைமுறையுமே இல்லாதவங்க. சமகாலத்தில் அவருடைய காமெடியன்ஸாக பயணப்பட்ட எல்லாரோடையுமே அவர் அட்லீஸ்ட் ஒரு சீனாவது ஒரு படமாவது நடிச்சிருந்திருக்காரு. எந்த ஈகோவுமே இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்புறம் எப்படி நல்ல பேர் வாங்குது? எவ்வளவுதான் கோல்மால் பண்ணாலும் அந்த பொண்ணு உயிருக்கு ஒரு ஆபத்துன உடனே ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறியே சாண்டா, ரெஸ்பெக்ட்ரா. அதாவது பிரதர், நிச்சயதார்த்த வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவோம், உடனே அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா அடிதடி ஆகும். ரெண்டு வீட்டுக்கு இடையில பகையை மூட்டி விட்டு ரகலையை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? That is matter. ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது ஐ மேம் ஐ அம் ஹியர் 1 செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்? குட் மார்னிங் கோச். குட் மார்னிங் கோச். குட் மார்னிங் கோச். கேக்கல சத்தமா. குட் மார்னிங் கோச். மீசைய முறுக்கு, வெள்ளை பூக்கள், இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் தான் அவர் கேரக்டர் ரோல் பண்ணார்னு கிடையாது. இவருடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அப்பப்போ நிறைய கேரக்டர் ரோல்ஸ் இவர் பண்ணியிருந்திருக்காரு. மனதில் உறுதி வேண்டும் படத்தில் தம்பி கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. அலைப்பாயதையில் ஹீரோயினுக்கு மாமா கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி அவர் முதல்லேருந்து பண்ணிட்டு வந்த கேரக்டர் ரோல்ஸை ஒட்டி சமீப காலமாக பண்ண எல்லா கேரக்டர் ரோல்ஸும் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இவன்தான் கோணம் பார்க்கல ஷூட்டிங் பார்க்கணும்னா வந்து ஒட்டிக்கிட்டான். நான் தலைவர் தரிசிக்கு தான் வந்தேன், அதை சொல்ல வெக்கப்படல, பெருமைப்படுறேன். அப்ப என்ன பார்க்க யாரும் வரல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன்க்கா.
அதான் கோடம்பாக்கம் தலைவர் நந்தினி அக்கா வெட்டிங் வெட்டிங் ஆனிவர்சரி. என்னக்கா உன் தலைவதி இப்படி ஆயிப்போச்சேக்கா? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா படிச்சுக்கிட்டே பண்ணு. ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அட அப்படியே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணும்ல. சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்றதுக்காக உன்னை நான் எப்படா வளர்த்தேன்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வளர்த்தட்டா உன்னை? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அமெரிக்கா வந்ததும் ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுறீங்கடா நீங்க. சார், ஜாதியில ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவன்லாம் பார்த்து என் பையனை நான் வளர்க்கல சார். உலகத்தில் இருக்குது ஒரு ஜாதி, அது மனுஷ ஜாதின்னு சொல்லி தான் நான் அவங்கள வளர்த்துருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டான். மாப்பிள்ளைக்கு காஃபியை கொடுத்துட்டேன், அப்படியே கர்ச்சீஃபும் கொடுத்துறவா? இல்லை நம்ம பூர்ணியை பார்த்து ரொம்ப வலிகிறாரு. ஐய் மாமா பாரியா, ஐய் அட வாசக்தி, யோசிக்காதீங்க அத்தை, வாங்க. நல்ல சந்தர்ப்பங்கிறது இப்படித்தான். அம்மா இது வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா சொந்தத்தில் நான் ஒரு மாப்பிள்ளை இருக்கேன்னு? அம்மா முடியாதுமா? முடியும், நீ போ. அவரு என்ன விட அதிகம் படிச்சவர் அமெரிக்காவில் இருக்காரு. என்னால சக்திக்கு அமெரிக்கா மேப் தான் கொடுக்க முடியும். நல்லது நடக்கும்போது சில உதவக்கறைகள்லாம் ஒதுக்கணும். இதெல்லாம் தாண்டி இவர் ரொம்ப அசத்துறதே ஸ்டேஜில் தான். இவருக்கும் ஆடியன்ஸுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாரு. இவர் ஸ்டேஜில் பண்ண ஸ்பீச்சஸ், இவர் மற்ற செலிப்ரிட்டிஸை பண்ண இன்டர்வியூஸ், இதெல்லாமே அசத்தல். இவர் ஒரு ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்டாக மட்டும் இருந்திருந்தாருன்னா மற்ற ஆர்டிஸ்டுங்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருந்திருக்கும், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. கவர்ச்சி படம் யாருன்னு பாரு. முத பக்கத்தில் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா? அவர் யாரு? கஷ்டம். இப்போ எனக்கு முன்னால் பேசினார் விவேக் அவர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் பிக் ஃப்ரெண்ட்ஸு. எந்த ஒரு இடத்துல விவேக் அவர்களை நீங்கள் பார்த்தாலும் அவருடைய தெளிஞ்ச இன்டெலிஜென்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எல்லா பிளாட்ஃபார்மையுமே மிக சரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இதெல்லாம் மீறி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாருங்கிறதுக்காக 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் காமெடி பண்ணிகிட்ருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கான அரசியலை எப்பவுமே பேசிகிட்டு இருந்த காமெடி நடிகராக இருந்த விவேக் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு. ஏன்னா இன்னைக்கு செத்தோ நாளைக்கு பாலு. மில்க் மில்க் மில்க். லைஃப் இஸ் ஷார்ட். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். தீந்தது கதை. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் சார். அடுத்த தடவை நாங்கள் ஒரு மரம் நடும்போது, ஐயா அப்துல் கலாமை பற்றி நினைக்கும்போது, ஐயா கண்ணதாசன் அவர்களை பற்றி நினைக்கும்போது, கேபி சாரை பற்றி நினைக்கும்போது உங்களுடைய நினைப்பு எங்களுக்கு எப்பவுமே வரும். அது யாராலையும் தடுக்கவும் முடியாது. வி மிஸ் யூ விவேக் சார். வி லவ் யூ.